ஒன் இயர் படிச்சிருக்கேன் பட் அங்க கிளியரா எதுவும் எடுக்கல. ஸோ அங்க முடிச்சும் போதே எங்கேயாச்சும் படிக்க வரணும்னு சொல்லி ஒவ்வொரு இது தேடி யூடியூப்ல போய் பெஸ்ட் மென்டர் யாருன்னு ஒவ்வொன்றா தேடி தேடி அப்போ ஒரு அஸ்மிதா மேம் ஏதோ ஒரு பொண்ணு ரிவ்யூ கொடுத்துருந்தான். அதுக்கு கீழே வந்து பிள்ளைங்க வந்து இதுக்கு எங்க பொண்ணி மேம் பெஸ்ட்டு, இதுக்கு எங்க பொண்ணி மேம் பெஸ்ட்டு அப்படிதான் நான் தேடுதுருவேன் யார் அந்த பொண்ணி மேம் அப்படின்னு. யூடியூப்ல பார்க்கும்போது அவங்க இன்டர்வியூ இருந்துச்சு. சரி அப்போ இன்ஸ்டாகிராம்ல போட்டு பார்க்கலாம்னா அப்புறம் போட்டு பார்த்தா அங்கே வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணாது. அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி லாஸ்ட்ல வந்து போகணும்னா பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களை கண்டிப்பாக யாராச்சும் பார்க்கணும். ஏன்னா புருஷன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறனால பிள்ளைங்களை கண்டிப்பாக யார்ட்ட கொண்டு விட்டு தான் வரணும். ஸோ ரெண்டு மாசமா எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு லாஸ்ட்ல இந்த மாசம் தான் சரி ஓகே. அதனால தான் சார்ட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே, ஏன்னா சார்ட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு தான் புக் பண்ணிட்டு தான் எங்கள் அம்மாட்ட பேச தொடங்கினேன். நான் ஆகஸ்ட்லேயே கேட்டேன், இப்போ சார் வச்சு ஆகஸ்ட்லேயே வாங்க உங்களுக்கு இருக்கு ஆகஸ்ட்லேயே சொன்னாங்கன்னு. இல்லை சார் நான் செப்டம்பர்லேயே வரேன், ஏன்னா அந்த ஒரு மாசத்துல எங்கள் அம்மாவை நான் இது பண்ணணும். லாஸ்ட்ல எங்கள் அம்மா எப்படியும் சரி போன்னு சொல்லிச்சா அந்த பிள்ளை வந்து. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், ஏன்னா அங்கே படித்தது வேஸ்ட். இப்ப அந்த மேமா ஏதாவது போட்டா கூட எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு, வேஸ்டா பணம் கொடுத்து வந்துட்டோமே அப்படின்னு. பிள்ளைங்க போன் பண்ணாலும் எனக்கு ஒரே அவங்க வேஸ்டா பணம் கொடுத்தேன், சும்மா காசு கட்டினோம் அங்கேயுமே ஒண்ணு கிட்டாச்சு, வேஸ்டா காசு கட்டி சும்மா ஒண்ணுமே தெரியாது, படிச்சதே வேஸ்ட். அதனால இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வீட்லயுமே நான் அதான் நான் ஃபுல் கிளியரா இருக்கேன். இப்ப எனக்கு அங்க இருக்கும்போதே ஆர்டர் வரும், நான் போக மாட்டேன் தைரியமா போது, கூப்பிட்டாலும் இல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போறது இல்ல. அப்படி ஏதாவது கூப்பிட்டா காசு வாங்கவே எனக்கு யோசனையா இருக்கு, எப்படி காசு வாங்க நமக்கு தான் ஒண்ணும் தெரியாம போய் என்ன பண்ண அப்படி. இப்ப நான் ரொம்ப கிளியரா இருக்கேன், அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கும்போது கால் பண்ணி டிசம்பர் மாசத்துக்கு எனக்கு புக் பண்ணாங்க, ஏன்னா எங்க ஏரியால ஃபுல்லா டிசம்பர்ல தான் மேரேஜ் எல்லாம் இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் வரும்போது தொழில் இருக்கவங்க எல்லாம் கரை வருவாங்க, போட் எல்லாம் அப்பதான் கெட்டு போடுவாங்க. ஸோ அந்த டைம் தான் மேரேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்பவே புக் பண்ணிருக்கோம் எல்லாம் ஆகும் நாங்க.